வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவியின் காலை நேர சர்வதேச செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முடியாத முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடும் சோலமன் தீவுகள். ஜேர்மனி எல்லையில் கரையொதுங்கும் கடல் ஜீவராசிகள். உக்ரைனில் உணவு ஏற்றுமதி தீவிரப்படுத்தப்படுகின்றது. அமெரிக்காவின் வரலாறு காணாத காலநிலை மாற்றங்கள். பிரேசில் ஜனாதிபதிக்கு எதிராக மக்கள் ஆர்ப்பாட்டம். சூடான் லிபியா எல்லையில் கூட்டுப்படையில் மக்கள் பணிக்கு பாராட்டு. ஈரான் மற்றும் ஈராக்கிற்கு இடையிலான உறவு வலுப்படுத்தப்படுகின்றது. ஈராக்கிடம் பயங்கரவாதிகளை ஒப்படைத்தது சிரியா. பாகிஸ்தானின் சாலை விபத்து, குழந்தைகள் உட்பட பலர் மரணம். பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கம் மற்றும் செல்வாக்கு தற்போது பலமிழந்து வரும் சூழலில் சொலமன் தீவுகள் மீதான சீனாவின் ஆதிக்கம் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் என்பன கைநடுவி போகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. சொலமன் தீவுகள் சீனாவின் ஆக்கிரமிப்புக்கு உட்பட்டுவிட்டால் தமக்கு பாதிப்பு வந்துவிடும் என்ற நிலையில் முன்னெச்சரிக்கையுடன் செயற்பட்ட பிரித்தானியா மற்றும் நியூசிலாந்து போன்ற எல்நாடுகளின் இராஜதந்திர நகர்வுகளின் அடிப்படையில் சொலமன் தீவுகளில் உடனடி அபிவிருத்தி திட்டங்களை மேற்படி நாடுகள் முன்னெடுப்பதற்குரிய நிதி ஒதுக்கீடுகளை அறிவித்திருப்பதாகவும், மறுபக்கத்தில் ஜப்பானின் பாதுகாப்புத்துறைக்கும் சொலமன் தீவுகளின் பாதுகாப்புத்துறைக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ பயிற்சி நடவடிக்கைகள் என்பன மூலம் சீனாவுடனான தொடர்புகள் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளன. சொலமன் தீவுகள் பல கட்டிடங்கள் செயலிழந்த நிலையிலும் அழிவடைந்த நிலையிலும் காணப்படுவதோடு அழகான இயற்கை வள பிரதேசங்கள் அபிவிருத்தி செய்யப்படாத நிலையிலும் காணப்படுவதை மையமாக வைத்தே சீனா தனது ஆக்கிரமிப்பை மெல்ல ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜேர்மனி மற்றும் போலந்து எல்லைப்பகுதியில் காணப்படும் ஓடர் ஆற்றுக்கரை பகுதியில் தொன்கணக்கிலான கடல் ஜீவராசிகள் இறந்த நிலையில் கரையொதுங்கி வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த திடீர் செயற்பாட்டிற்கான காரணங்கள் என்ன என்பதை குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நச்சு பதார்த்தங்கள் ஏதும் மேற்படி ஆற்றில் கலந்திருக்கக்கூடும் அல்லது நச்சு வாயுக்களின் சேர்க்கைகள் ஏதும் நீரில் உருவாகியிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் காணப்படுவதாகவும், அது குறித்த ஆய்வுகளின் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த 5 மாதங்களுக்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் மற்றும் துருக்கியின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் உக்ரைனிலிருந்து உணவு ஏற்றுமதிகள் கருங்கடல் வழியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. மேற்படி உணவு ஏற்றுமதிக்கு துருக்கி மற்றும் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு பிரிவுகள் உதவி வழங்குவதாகவும், ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கருங்கடல் வழியாக உக்ரைனிலிருந்து புறப்படும் கப்பல்கள் செல்வதானது ரஷ்யாவிற்கு ஆபத்தாக அமையும் என ரஷ்யா விடுத்திருந்த எச்சரிப்பிற்கு அமைவாகவே மேற்படி பாதுகாப்பு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கடந்த 2 வாரங்களில் சுமார் 16 கப்பல்கள் மேற்படி உணவு போக்குவரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், இதன் மூலம் உலகில் ஏற்படவிருந்த பாரிய உணவு பஞ்சம் பெருமளவில் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு பிரிவு தெரிவித்துள்ளது. உக்ரைன் அதிபர் செலான்ஸ்கி இது குறித்து கருத்து தெரிவிக்கும் போது, கடந்த 5 மாதங்களாக உணவு ஏற்றுமதி நடைபெறவில்லை, அதற்கு காரணம் ரஷ்யா கருங்கடல் பாதையை வழிமறித்து போர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டமையாகும். தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் உணவு ஏற்றுமதிகள் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. உணவு உற்பத்திகளை மேலும் அதிகரிக்கும் திட்டங்கள் குறித்த ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும், மிக விரைவில் ஏற்றுமதி எண்ணிக்கையை மேலும் பல மில்லியன்களினால் அதிகரிக்க உள்ளதாகவும் அதிபர் செலான்ஸ்கி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வரலாறு காணாத காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் தென்மேற்கு பிராந்தியங்களில் அதிகளவான காட்டுத்தீ பரவி வருவதாகவும், அத்துடன் வெப்பநிலைகள் உச்சம் தொட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. முக்கிய நகரங்களான கலிபோர்னியா மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற பிராந்தியங்களில் காட்டுத்தீ படுவேகமாக பரவி வருவதாகவும், பரவும் வேகம் 97% அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் குறித்து கருத்து தெரிவித்த வாஷிங்டன் பல்கலைக்கழக பேராசிரியரும் உலக காலநிலை அமைப்பின் உறுப்பினருமான கிறிஸ்டி எபி, அமெரிக்காவின் தற்போதைய காலநிலை மாற்றம் எதிர்பாராதது, மிகவும் மோசமாக இருக்கின்றது. அமெரிக்காவின் வரலாற்றில் இதுவரை ஏற்படாத காலநிலை மாற்றம் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. காடுகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. மறுபக்கத்தில் நகரங்களில் வெப்பநிலை 45 செல்சியஸ் என்ற வெப்பநிலை விகிதத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது. மக்கள் நீர்நிலைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற சூழல் காணப்படுவதை அவதானிக்க முடிகின்றது. எனவே உலக நாடுகள் அனைத்தும் காலநிலை மாற்றத்திற்கு எதிராக போராட ஒன்றிணைய வேண்டும்.
வளிமண்டலத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை உலக நாடுகள் பின்பற்ற வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். பிரேசிலில் ஜனநாயக பிரகடனங்களை பாதுகாக்க வேண்டும் எனவும் மக்களுக்கான சுதந்திர உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என கூறி படித்த மக்கள் கூட்டத்தினர் வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சட்டத்தரணிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் என பிரபலமான மக்கள் கூட்டத்தினரே இவ்வாறான போராட்டங்களை பிரேசில் அதிபர் ஜெய்ர் போல்சோனாரோவிற்கு எதிராக மேற்கொண்டு வருவதாகவும், அத்துடன் சுமார் 900,000 மக்கள் கையெழுத்திட்ட பிரேசிலின் ஜனநாயக பிரகடன பிரேரணை பிரேசில் அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக பிரேசில் செய்திகள் தெரிவிக்கின்றன. சூடான் மற்றும் லிபியாவின் எல்லைப் பகுதிகளில் இரு நாடுகளும் கூட்டிணைந்து செயற்பட்டு வருவதானது சர்வதேசத்தின் பாராட்டை பெற்றுள்ளது. மேற்படி எல்லைப் பகுதியில் காணப்படும் பாலைவன பகுதியில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த 8 பொதுமக்களை காப்பாற்றி அவர்களுக்கு முதலுதவிகளை வழங்கியதுடன் வழிதவறி போய் உயிரிழந்த சுமார் 20 பேரின் உடல்களை கண்டெடுத்து அவர்களை உரிய முறையில் அடக்கம் செய்வதில் இரு நாட்டு இராணுவ வீரர்களும் கூட்டிணைந்து செயற்பட்டமை சர்வதேச ரீதியில் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் இரு நாடுகளும் எல்லை பாதுகாப்பு விடயத்தில் மிகவும் உறுதியாக இருக்கின்றதாகவும், தகவல் பரிமாற்றங்கள் மிகவும் சிறப்பான நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரான் மற்றும் ஈராக்கிற்கும் இடையிலான பாதுகாப்பு மற்றும் பொது உறவு நிலைகள் என்பன மீண்டும் வலுவாக கட்டியெழுப்பப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் ஈரானின் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட ஈராக் இராணுவ தளபதியும் ஈராக்கின் இராணுவ கல்வி பிரிவின் பணிப்பாளருமான லெப்டினன்ட் ஜெனரல் சாத் மிஷார் மொஹ்சன் அஹல் ஹலாக் கருத்து தெரிவிக்கும் போதே, ஈராக் மற்றும் ஈரானுக்கு இடையிலான உறவு நிலைகள் மீண்டும் பலப்படுத்தப்பட வேண்டும், எல்லையில் இரு நாட்டு இராணுவ வீரர்களும் பணியமர்த்தப்பட வேண்டும், தீவிரவாதிகளின் உள்நுழைவு மற்றும் வெளிநாட்டு படைகளின் சட்டவிரோத வருகை என்பன இதனால் தடுக்கப்படும், அத்துடன் இரு நாட்டு மக்களும் மிகவும் ஒற்றுமையானவர்கள், நெருக்கமான உறவுகளை கொண்டிருப்பவர்கள், அவர்களை நாம் வேறு பிரிக்காது ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும், அனுமதிக்க வேண்டும், எல்லையில் இரண்டு நாட்டு பாதுகாப்பு பிரிவினர்களும் ஒன்றாக செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ள சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளன. அண்மையில் ஈராக் மற்றும் சிரியாவிற்கு இடையில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் அடிப்படையில் இரு நாட்டு கூட்டு இராணுவ முன்னெடுப்புகளின் போது சிரியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட சுமார் 50 ISIL தீவிரவாதிகள் நேற்றைய தினம் ஈராக்கிடம் சிரியா கையளித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன் ISIL தீவிரவாத அமைப்பின் தலைவர் சிரியாவில் கொல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. உலக நாடுகள் தீவிரவாத தாக்குதல்கள் காரணமாக தமது பாதுகாப்புகளை பலப்படுத்தி வருகின்ற நிலையில் தற்போது ஈராக்கிடம் கையளிக்கப்பட்டுள்ள 50 தீவிரவாதிகளினால் ஈராக்கின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் நிலை தோன்றியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானின் லாகூர் நகரிலிருந்து 590 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பஞ்சாப் நகருக்கு சென்று கொண்டிருந்த பயணிகள் பேருந்தும் பாரவூர்த்தியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் சுமார் 13 பேர் மரணமாகியுள்ளதாகவும் 5 பேர் கடுமையான காயங்களுக்குள்ளாகியுள்ளதாகவும் பாகிஸ்தான் செய்திகள் தெரிவிக்கின்றன. வேகமாக சென்ற பயணிகள் பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் மேற்படி விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் சமூகம் டிவியின் காலை நேர சர்வதேச செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.